ஒரு கேஸ் பிஞ்சு போச்சு ஒரு கேஸ் கடன் மாதிரி போச்சு இதனால் புது கேஸும் வாங்கியாச்சு நான் வாங்கின மொபைல் கேஸ் பாட்டிங்கன்னா எங்கே வாங்குகிறேன் எப்படி வாங்குகிறேன் என்ன வெளியில் வாங்கினேன் நல்லா இருக்கா நல்லா இல்லையானா இன்றைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் எங்கே வாங்கினேன் நான் வந்து லோக்கல்லாம் பாட்டிங்கன்னா இருக்கிற கடைகள்லாம் போய் கேட்டேன் என்னோட மொபைல் வந்து ஐபிஇ த்ரீ ஃபைவ் ஜி இந்த மொபைலுக்கு கேஸ் கேட்கும் போது எல்லோருமே சொன்ன பதில் பாட்டிங்கன்னா நோ அதுக்கு அவங்க சொன்ன ரீசன் இது வந்து ஆன்லைன் மாடல் ஸ்மார்ட் ஃபோனால் லோக்கலில் மொபைல் கேஸ் கிடைக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டாங்க சரி நம்ம இப்போது ஆன்லைனில் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினோம் ஆன்லைன்லேயே போய் மொபைல் கேஸ் வாங்கலான்னு ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்கும் போது அமேசான் ஃப்ளிப்கார்ட்னா பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து டிசைன்ஸ் வந்து கிடைக்கல கிடைக்கிற ஒன்று ரெண்டு கேஸ்மே பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் வந்து அதிகமாக இருக்குது இதெல்லாம் நம்ம ஸ்டெயிட்டாக இருக்குது நம்மளுக்கு மொபைல் கேஸுன்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட்ஸ்லாம் வந்துருக்கு ஸோ அதில் செக் பண்ணி பாரு நம்ம வாங்கலான்னு பார்க்கும்போது ரொம்ப வருஷமாக நான் பாட்டுருக்க ஒரு வெப்சைட் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்பின்ற வெப்சைட் தான் இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக வந்து தான் வந்து ஆட் பாட்டிருக்கேன் நீங்கள் பாட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பாட்டுனீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் சரி ரொம்ப நாளாகவே இந்த வெப்சைட் நம்ம வந்து இருக்கோம் இந்த வெப்சைட்லேயே நம்ம மொபைல் கேஸ் ஆர்டர் பண்ணலான்னு இந்த வெப்சைட்டில் போய் ஃபர்ஸ்ட்டில் வந்து பாட்டு இருந்தேன் இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா ஆஃபர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த ஜாப்பின்ற வெப்சைட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் நைன்ட்டி நைன்லேருந்து டூ ஃபார்ட்டி நைன் ப்ரைஸ் சேஞ்ச் வரைக்கும் நம்மளுக்கு மொபைல் கேஸ் பாட்டிங்கன்னா அவபுளாக இருக்குது நம்மளுக்கு வெரைட்டின்னு பார்க்கும்போது பிளாஸ்டிக் சிலிகான் கிளாஸ் கேஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவபிளாக இருக்குது இல்லை நீங்கள் ஒரு கேஸ் வாங்குகிற ஐடியாவில் போய் நீங்கள் செக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட டிசைன் பார்த்திங்கன்னா அவபிளாக வந்துருக்கு நம்மளுக்கு கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்மே பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க இல்லை இந்த வெப்சைட் என்ன ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கீங்க ஒரு பழைய ஸ்மார்ட் ஃபோன் தான் கேஸ் வந்து லோக்கலில் கிடைக்காதான் நீங்கள் சட்டை செக் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கான கேஸ் வந்து இல்லை வாங்கிக்க முடியும் இல்லை ஒரு ஆன்லைன் மாடல் ஸ்மார்ட் ஃபோன் வந்து வச்சுருக்கீங்க என்ன மாட்டினா நீங்களும் இதில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கான கேஸ் வந்து கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது இல்லை ஆஃபர்ன்றது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கேஸ் வாங்குறீங்கன்னா வாங்கும் கூட சேர்த்து மொபைல் ஃபோன்ட இல்லை ஒரு கீச்சன் வந்து வாங்கலாம் இருந்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கம்மி ப்ரைஸ் ஜஸ்ட் டுவெண்ட்டி நைன் ஃபார்ட்டி நைனுக்கு வந்து வாங்கலாம் இல்லை அது தனியாக நீங்கள் வெப்சைட்டில் வாங்கினான்னா நூறு ரூபாய்க்கு வந்து போட்டுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ் வெதை கம்மியாக நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் கேஸ் வாங்கும்போது கூட சென்ட் வாங்கும்போது ரொம்பவே ப்ரைஸ் கம்மியாக வாங்க முடியும் கூட என்னென்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கேஸ் வாங்கும்போதே ஜஸ்ட் டுவெண்ட்டி நைன் ருபீஸ்க்கு ஃப்ளெக்சிபிள் ஸ்க்ரீன் ப்ராடக்ட்ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸ்க்ரீன் கான்னு அது நிறைய பேர் பாடலு என்ன நினச்சிக்கிறாங்க டெம்பர் கிளாஸ் ஜஸ்ட் டுவெண்ட்டி நைன் ருபீஸ்க்கு கிடைக்கலன்ட்டு அது டெம்பர் கிளாஸ் இல்லாமல் ஒரு ஒரு புதுசாக நம்ம ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினா நம்ம வந்து ஒரு பிளாஸ்டிக் ஆகிற மாதிரி ஃபோனில் போட்டு கொடுப்பாங்க பண்ணிக்கலாம் அந்த ப்ராடக்ட் தான் வந்துரு ஸோ அந்த ப்ராடக்ட் வாங்கி நீங்கள் வந்து ஃபோனில் வந்து ஒட்டமோரு உங்களுக்கு ஸ்க்ராச்சஸ் கிளாமெலாம் வந்து தப்பிக்கும் ஸ்க்ரீன் டேமேஜ் பண்ணிங்கன்னா அதை வந்து ப்ரொடக்ட் பண்ணார் அதுக்கு நம்ம வந்து டெம்பர் கிளாஸ் தான் வாங்குற மாதிரி இருக்கும் அதை விட்டுருங்க நெக்ஸ்ட் இதில் இருக்க ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபன்ற ஆப்ஷன் வந்து வந்து இருக்கும் அந்த ஆப்ஷன் போங்க இல்லை வந்து இந்த வெப்சைட் மாதிரி என்ன ஆஃப் அன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இதில் நீங்கள் ஒரு டூ நைன்ட்டி செவன் பீஸுக்கு மேலே வாங்கினாலே உங்களுக்கு ஃப்ரீஷ் ஷிப்பிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அதுக்கு கீழே நீங்கள் வந்து வாங்கும்போது சிக்ஸ் தர்ட்டி பீஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷிப்பிங்க்க்காக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் பார்த்திங்கன்னா நானும் வந்து ரெண்டு மொபைல் கேஸ் சேர்த்து வாங்கினேன் அப்போ எனக்கு ஃப்ரீஷ் ஷிப்பிங் பண்ணிங்கன்னா கிடைச்சது ஒரு சில ஆஃபர்ஸ்மே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் ஃபோர் ஹண்ட்ரட் பீஸ்க்கு வாங்கும்போது சிக்ஸ் த்ரீ பீஸ் டிஸ்கவுண்ட்லாம் ஒரு சில ஆஃபர்ஸ் இருக்குது அதேமாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து ஆர்டர் பண்ணிவிட்டேன் ஆர்டர் பண்ண போயிட்டுமே ரிசீவ் ஆகிடுச்சு வாங்க இப்போ அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பேக்கிங் போட்ட வைக்கும் பார்த்தீங்கன்னா ஜாப் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பேக்கிங் போட்டவைக்கும் நல்லாயிருக்கு பேக் ஓப்பன் பண்ணக்கூடன்னு பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு கார்ட் போர்ட் பாக்ஸில் நம்மளுக்கான மொபைல் கேஸ் வந்து இருக்குது நம்ம வந்து ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கான கேஸ் வந்து வாங்கியிருக்கோம் ஒன்று வந்து ஐக்கு ஜெட்ரி ஃபைவ் ஜி நெக்ஸ்ட்டு வந்து விவோ டி ஒன் ஃபைவ் ஜி ரெண்டு கேஸுமே பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு சூப்பராக ஒன்று இருக்கு வெப்சைட்ல எப்படி அந்த டிசைன் வந்து இருந்துச்சோ சேம் டிசைன் அதே மாதிரி தான் வந்துருக்கு கூடவே நம்ம தொட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டருமே நல்லா ஃபீல் பண்ணும்போது அது அதெல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு அண்ட் இந்த பிளேஸ்மெண்ட் அதாவது வாலும்கீக்கான அந்த பிளேஸ்மெண்ட் பவர் பட்டன் ஸ்பீக்கர் சார்ஜிங் அந்த போட்டிருக்கான கட்ரோட்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்துருக்கு ஸ்டிங்குமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருக்கு இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு அது விஷயம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நான் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு தான் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு மொபைல் கேஸும் வாங்கியிருந்தேன் இது வந்து ஆஃப்லைனில் இது வந்து ஆன்லைனில் ஜாப்பில் வாங்கியிருக்கேன் ஒன் ஃபிஃப்ட்டி ருபீஸ்க்கு லோக்கலில் வாங்கின இந்த கேஸ் பாட்டிங்கன்னா நல்லா ஹார்டாக குவாலிட்டி நல்லா இருக்குது ஆனால் நம்ம ஜாப் பில்லு வாங்கினா அந்த சேம் ப்ரைஸ் வாங்க குவாலிட்டி பாட்டிங்க இல்லை வந்து நம்மளுக்கு லைட்டாக இருக்குது ஸோ இந்த டிக்னஸ் வைஸ் பாட்டிங்கன்னா இது வந்து அதிகமாக இருக்குது இது வந்து கம்மியாக இருக்குது அதனால் என்ன ப்ரைஸுமே பாட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து அதிகமாக இருக்குதுன்னு நான் வந்து சொல்கிறேன் ஏன்னா ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு இந்தளவுக்கு ஹார்டாக குவாலிட்டியாக நம்மளுக்கு கேஸ் வந்து கிடைக்கிது இல்லை நம்மளுக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் கிடைச்சாலும் டிசைன் எல்லாமே நல்லா இருக்கு பட் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கு அதனால பிரைஸுமே இன்னும் கொஞ்சம் கம்மியா இருந்துருக்கலாம் இல்ல பேக்கேஜிங்ல ஒரு விஷயம் ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதை மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் பாருங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் ஷிப்பிங் ஏன்னா நான் ஆர்டர் பண்ணி ஒரு எயிட் டேஸ் கழிச்சு தான் பாருங்கன்னா ரிசீவ் ஆச்சு லேட்டானா பாருங்கன்னா டெலிவரி பண்றாங்க குவாலிட்டியான ப்ராடக்டா இல்லைங்க குவாலிட்டி ப்ராடக்ட் நம்ம லோக்கல்ல வாங்குற கேஸை விட இந்த ப்ராடக்ட் குவாலிட்டி பாருங்க கொஞ்சம் கம்மியா இருக்கு முன்னாடி கேஷ் ஆன் டெலிவரி இருக்கா இல்லைங்க இல்ல கேஷ் ஆன் டெலிவரி

இந்த மாதிரி நம்ம வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரேஞ்சில் ஆன்லைன் ஷாப்பிங் நம்ம வாங்குகிற ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம ரிவ்யூ பண்ணலாமான்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரியான வீடியோஸு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குட் பாய்